وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله، أما بعد، قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، والذين هم لفروجهم حافظون إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم فإنهم غير ملومين فمن ابتغى وراء ذلك فأولئك هم العادون. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களை, பாசத்திற்குரிய சகோதரர்களை, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியமான உம்மத்துமார்களே, வெற்றி பெற்ற முஃமின்கள் யார் என்கிற பட்டியலை அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே பட்டியலிடுகிற போது ஒரு மூன்று தன்மைகளை முதல் கட்டமாக நான் இங்கே குறிப்பிட்டோம். அவர்கள் தொழுகையில் பயபக்தியாளர்களாக இருப்பார்கள், அவர்கள் ஜகாத்தை மிக சரியாக நிறைவேற்றுபவர்களாக இருப்பார்கள். அடுத்ததாக அல்லாஹ் இன்று ஓதிய வசனத்தில் சொல்லுகிறார், இப்பொழுது ஓதிய வசனத்தில், அவர்கள் கற்பொழுக்கத்தை பேணுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஆச்சரியமானால் உண்மை, உலகம் முழுவதிலேயும் உண்டான எல்லாருடைய மனோநிலையும் பெண்களுக்குத்தான் வெட்கம், அச்சம், மடம், நாணம் என்பது சொந்தம், அவர்களுக்குத்தான் கற்பொழுக்கம் என்கிற வார்த்தை சொந்தம், ஆண்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்கிற மனோநிலை யதார்த்தமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் குர்ஆனில் எங்கெல்லாம் அந்த ஒழுக்கத்தை குறித்து பேசுகிறது, செய்ய ஒழுக்கத்தை குறித்து பேசுகிறது, இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும், பார்வையை தாழ்த்து கொள்ள வேண்டும், பிறப்புறுப்புகளை ஹராமான நடத்தையிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்றெல்லாம் பேசுகிறதோ, அங்கெல்லாம் முதலில் நம்மை தான் அல்லாஹு தஆலா கூப்பிட்டு பேசுகிறார். குல் லில் முஃமினீன யகுஃது மின் அப்ஸாரிஹிம், நாயகமே, முஃமினான ஆண்களிடத்தில் நீங்கள் முதலில் சொல்லுங்கள், பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், வல் ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலாத், தங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாக்கிற ஆண்கள், தங்களுடைய பிறப்புறுப்புகளை பாதுகாக்கிற பெண்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா இரண்டாவது தான் பெண்களை சொன்னார். இஸ்லாமிய மார்க்கம் தான், நமக்கும் அதுபோல சிந்தனை வர வேண்டும், நமக்கும் அதுபோல ஒழுக்கமான வாழ்க்கையை வர வேண்டும் என்று அல்லாஹ் முதல் கட்டமாக எதிர்பார்க்கிறார். அதனால் இன்றைய வசனம், இன்று ஓதிய அந்த வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன் என்கிற வசனம் குர்ஆனிலே சூரத்துல் முஃமினூன் என்கிற சூராவிலே அல்லாஹ் அழகாக சொல்கிறான், வெற்றி பெற்ற முஃமின்கள் யார் என்றால் அவர்கள் தங்களுடைய பிறப்புறுப்புகளை பாதுகாத்துக் கொள்வார்கள், தங்களுடைய மனைவிமார்களை தவிர வேறு எங்கும் அதை அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரொம்ப அற்புதமாக இன்னைக்கு உலகம் என்ன போக்கிலே செல்கிறது, என்னென்னவெல்லாம் ஆண்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது அல்லாஹ் நம்மை இஸ்லாத்தில் வைத்திருப்பதற்கு மிகப்பெரிய நன்றி செலுத்த கடமைப்பட்டது. நன்றி செலுத்துவது மாத்திரமல்ல, அல்லாஹ் சொல்லுகிற வாழ்க்கையை வாழ வேண்டும். நபிமார்கள் அந்த வாழ்க்கைக்கு முன்மாதிரி கொஞ்சம் முன்னால் சென்று பார்ப்போம். சைதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிஸ்ரிலிருந்து மதியனுக்கு வந்து விடுகிறார்கள். ஒரு பிரச்சனையை காரணமாக மதியனில் அவர்கள் ஒரு கிணற்றடியில் தங்கியிருக்கிற போது அங்கே அந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் பிடிப்பதற்கு இரண்டு பெண்கள் மாத்திரம் ஒதுங்கி நிற்பார்கள். அந்த இரண்டு பெண்களிடத்தில் கேட்பார்கள், நீங்கள் ஏன் எல்லோரையும் போல தண்ணீர் பிடிக்காமல் ஒதுங்கி நிற்கிறீர்கள், அவர்கள் எல்லாம் பிடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம்தான் நாங்கள் பிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னார். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பக்கத்தில் இருந்த இன்னொரு கிணற்றில் அவர்களுக்கு தண்ணீர் பிடிப்பதற்கான ஏற்பாடை செய்து கொடுத்தார். மூடி கிடந்த ஒரு கிணறு, பலமான மூடி அது, யாராலும் அதை பெரும்பாலும் திறக்க முடியாத நிலையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அந்த புஜ பலத்தை கொண்டு அதை அப்படியே திறந்து கொடுத்தார்கள். அந்த ரெண்டு பெண்களும் தண்ணீரை பிடித்துக் கொண்டு வீட்டிற்கு சென்றார்கள். தன்னுடைய தந்தை இடத்தில், தந்தை வேறு யாரும் இல்லை, அவர் ஒரு நபி, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். அந்த காலத்திலே இரண்டு மூன்று பகுதிகளில் நபிமார்கள் ஒரே காலத்தில் இருப்பார்கள். இந்த ஊரில் ஒரு நபி, மற்றொரு ஊரில் மற்றொரு நபி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இனிமேல் தான் நபியாக அனுப்பப்பட வேண்டும். அதற்கு முன்னால் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே நபியாக இருக்கிறார். இப்ப நபித்துவத்திற்கு முன்னால் உள்ள நிகழ்வு தான் இது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரெண்டு பிள்ளைகளும் சொல்றாங்க, இன்னைக்கு எங்களுக்கு ஒரு வலு நிறைந்த, சக்தி நிறைந்த மனிதர் எங்களுக்கு தண்ணீர் பிடிக்க ஏற்பாடு செய்தார், நீங்கள் அவருக்கு ஏதாவது கூலி கொடுக்க வேண்டும் என்று பெண்கள் சொல்கிறார். சரி, அப்படியானால் அழைத்து வாருங்கள். அழைத்து வருவதற்கு ஒரு பெண்மணி சென்றார். குர்ஆன் அழகாக அந்த வரலாற்றை சொல்கிறது. ஒரு பெண்மணி சென்றவள் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எங்களுடைய தகப்பனார் அவங்களை கூப்பிடுறாங்க,
இன்ன அது எதிர்க்க எஜிசியக்க அஜரமா சட்டைத்தலாம். நான் அரபியை எவ்வளவு சரளமா சொல்றேன்னா, நான் அரபு நாட்டுக்காரன் அல்ல. அப்ப குரானுடைய வசனம் என்று உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இன்ன அது எதிர்க்க எஜிசியக்க அஜரமா சட்டைத்தலாம். எங்களுக்கு நீங்க தண்ணீர் புகட்டினீங்கல்ல, அதற்கு கூலி தருவதற்காக எங்க வாப்பா உங்களை கூப்பிடுறாரு வாங்க சரிமான்னு சொல்லிட்டு வர்றாரு. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஊர்ல யாரையும் தெரியாது. அவங்க உள்ள வரும்போதே துவா செஞ்சுட்டாங்க, ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் கைரின் ஃபகீர், ரப்பே இங்கே நீ என்ன நன்மைகளை எல்லாம் இறக்கி இருக்கிறாயோ அதன்பால் நானும் தேவையில்லைன்னு என்று அவங்க துவா செய்து விட்டுதான் அந்த ஊருக்கு வருகிறார். ஒரு ஊருக்கு நாம சென்றால், ஒரு சிறிய குறிப்பு, ஒரு அந்நிய ஊருக்கு நாம சென்றார், ஒரு ஆட்களே நமக்கு சொந்தக்காரங்க யாருமே இல்லாத ஊர் இருக்குல்ல, அந்த ஊருக்கு நாம போனா போய் இறங்கி எதுவும் பஸ் ஸ்டாண்ட்ல இந்த துவா வந்து, ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் கைரின் ஃபகீர், ரப்பே இந்த ஊரில் நீ நன்மையில் நின்றும் எதையெல்லாம் இறக்குகிறாயோ அதன்பால் நான் தேவையில்லை என்று இறக்கினால், என்று துவா செய்தால் எல்லாமே கிடைக்கும், நம்முடைய தேவைகள் நிறைவேறும். அதற்கு மேற்கொண்டு அல்லாஹ் நமக்கு கைரை தருகிறார். மூசா அலை இஸ்லாமுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ போனாங்க. அப்ப போகும்பொழுது அந்த அம்மா முன்னாடி போறாங்க, இவங்க பின்னாடி வந்தாங்க. இது போல ஒரு காற்றடிக்கக்கூடிய காலம். அந்த அம்மாவுடைய ஆடை கொஞ்சம் லேட்டாக விலகியது, கீழே கரண்டை காலிலிருந்து கொஞ்சம் மேலே குடங்கால் தெரிவது மாதிரி அந்த ஆடை மேலே விலகியது. உடனே இவங்க என்ன செஞ்சாங்க, ஏமா அங்க வாமா, நீ முன்னால போறது பொருத்தமா தெரியல எனக்கு, நீ எனக்கு பின்னால வா, நான் முன்னால போறேன். ஆக்சுவலா அந்த அம்மா தான் வழிகாட்டி, வழிகாட்டக்கூடிய நபர்தான் முன்னால போகணும். ஆனால் இவர்கள் அந்த வெட்கத்தின் வெளிப்பாடு, அந்த கற்பொழுக்கத்தை பேணும் ஒரு அற்புதமான முன்மாதிரியாக, இத்தனைக்கு நபியாக ஆகல, இனிமேதான் ஆகணும் சொன்னார்கள். நீ எனக்கு பின்னால் வரவே, எந்த பாதையில செல்லணும் அந்த பாதையில் ஒரு கண்ணை நீ வீசிக் கொண்டே வந்தால் நான் அதை கரெக்டா டர்ன் பண்ணி போயிருவேன். குர்ஆன் இந்த வரலாற்றை சொல்லிவிட்டு சொல்கிறது, தம்ஷி அலத்தியால், அந்த பெண்மணி வெட்கத்தோடு நடந்து சென்றால். அங்கே பெண்ணின் வெட்கத்தையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறார், மூசா அலை இஸ்லாமுடைய ஒழுக்கத்தையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அப்படியானால் இஸ்லாமிய பிரியவர்களே, ஆண்களாகிய நமக்கும் அதுபோல ஒரு ஒழுக்க சிந்தனை வேண்டும். பிற பெண்களை பார்ப்பதிலே நமக்கு கொஞ்சமும் அனுமதிக்கப்பட்டதில்லை. ஒரு முறை யதார்த்தமாக பார்வை விழுந்தால் அந்த பார்வை மட்டும்தான் அனுமதிக்கப்பட்ட பார்வை. இரண்டாவதாக நாம் பார்க்கிற பார்வை நமக்கான தீங்கை அது விளைவிக்கும், நமக்கான பாவத்தை அது சம்பாதித்து தரும். நபிகள் நாயகம் சொல்லாத அவர்களை பற்றி ஹதீஸ்ல வரும், அவர்கள் கன்னி பெண்களை விட அதிகம் வெட்கமுள்ளவர்களாக இருந்தார்கள். ஆச்சரியமா இருக்கு, அவங்க ஒரு ஆண்மகன், அவங்களை பற்றி சகாபாக்கள் சொன்னாங்க, நபிகள் நாயகம் அவங்க எவ்வளவு வெட்க உணர்வு கொண்டவங்களாக இருந்தாங்க, எவ்வளவு சுய ஒழுக்க சிந்தனை கொண்டவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னா, ஒரு கன்னி பெண் எப்படி திரைக்குள் இருப்பான், வெளியில் ஆண்களை பார்க்க மாட்டாலும் அதை விட கூடுதல் வெட்கம் கொண்டவர்களாக இருந்தார்கள் வேந்தர் நபிகள் சொல்லாளர்கள் என்று சகாபாக்கள் சொன்னாங்க. அது மாதிரியே சகாபாக்கள் வளர்த்தாங்க. இன்னொரு காலத்துல ஒரு போருக்கு சகாபாக்கள் போறாங்க. அந்த எந்த நாட்டிற்கு எந்த ஊருக்கு போருக்கு சென்றார்களோ அந்த ஊரில் உள்ள காபிர்கள் ஒரு யூதர்கள் ஒரு முடிவு பண்ணாங்களாம், இந்த சகாபாக்கள் இந்த முஸ்லிம்கள் நீண்ட காலமாக யுத்தம் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள், சரியா, இவர்களோடு இவர்கள் தன்னுடைய மனைவிமார்களோடு இருந்தது ரொம்ப நாள் ஆகிவிட்டது, ஆகவே நாம் அவர்களை வேறொரு வகையில் நாம் வெற்றி கொள்ளலாம் என்று ஊரில் உண்டான இளம் பெண்களை எல்லாம் அந்த ஊருக்கு வெளியிலே ஒரு இடத்திலே நிறுத்தி வைத்து இவர்களை மயக்கும் ஒரு காரியத்தை செய்தார்களாம். வரலாற்றிலே பதிவு இப்போ அந்த பெண்கள் எல்லாம் வெளியில் நின்று கொண்டார்கள். சஹாபாக்கள் அந்த ஊருக்கு வந்ததும் அமீருல் முஃமினீன் உபைத் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு சொன்னார்களாம், இங்க ஏதோ நம்முடைய ஈமானுக்கு சோதனையான ஒரு நிகழ்வு நடக்க இருக்கு, ஆகவே எல்லோரும் பார்வையை தாழ்த்தி கொண்டே செல்லுங்கள், எல்லோரும் பார்வையை தாழ்த்தி கொண்டே உள்ளே போங்க என்று அமீருல் முஃமினீன் உத்தரவிட, படைத்தளபதி உத்தரவிட, சஹாபாக்கள் எல்லோரும் கூட இருந்த தாபியங்கள் எல்லோருமே போன அந்த காட்சியை கிதாபுகள் எழுதுறாங்க. அல்லாஹ் அக்பர், அந்த ஊர் பெண்களும் சரி ஆண்களும் ஆச்சரியப்பட்டு போனாங்க, மலக்குகளா மனிதர்களா, ஆனா ஊருக்குள்ள வர்றாங்க, ஆனா எப்படி பார்வையை பேணிக்கொண்டு வர்றாங்க என்று ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுக்கு அந்த அந்த ஊரிலே வெற்றியும் கிடைத்தது, அந்த ஊர் மக்கள் இஸ்லாத்தை தழுவுவதற்கும் அந்த முழுக்கள் காரணமாக அமைந்தது. இதுதான் நாம இப்ப இதை நாம தொடரும். நம்முடைய பார்வைகளை பேணுவதிலிருந்து நம்முடைய மற்ற செயல்களை நாம அல்லாஹ் எதை தடுத்துள்ளாலும் அந்த ஹராமிலிருந்து முழுமையாக நீக்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே வெற்றிக்கான அடையாளமாக குறிப்பிடுகிறார். ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா நம்மை
வெற்றி பெற்ற முஃமின்களின் சேர்த்தர்கள் உரிவானாக. எந்த தன்மைகளை குர்ஆனின் வழியாக நமக்கு கற்றுத் தந்தாலும் அந்த தன்மைகளை கொண்டு வாழுகிற தௌஃபீக் செய்து தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.